ஐயா வணக்கம். உங்களுடைய பள்ளியில் மிக சிறந்த ஒரு மாணவர்களாக வந்து இப்போ வந்து கூடோ விளையாட்டில் வந்து டேர்ன்மெண்ட்டில் கலந்துக்கிட்டு மெடல்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த விளையாட்டு வந்து உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் எந்த மாதிரி முன்னுரிமை கொடுக்குறீங்க மாணவர்களுக்கு? கண்டிப்பாக இது ஒரு புதிய விளையாட்டாக இருந்தாலும் பிள்ளைகள் அதிகமாக பங்கெடுக்கிறார்கள். எங்களுடைய பள்ளியிலிருந்து பங்கெடுத்து தொடர்ந்து ஒரு 6 வருடங்களாக பிள்ளைங்க இதில் அவார்ட் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அவார்டு வாங்குறது எங்களுடைய பள்ளிக்கு பெருமிதம், மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்கிறது. தொடர்ந்து எங்களுடைய பிள்ளைகளை ஊக்குவித்துட்டு இருக்கிறோம். இன்னும் இதை நிறைய இடத்துக்கு போகணும், அதான் என்னுடைய ஆசை. இன்னும் நிறைய பள்ளிகளில் இது தெரியாமலே இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு இருக்கிறது தெரியாமலே இருக்கிறது. தெரிந்தால் பிள்ளைகளும் அதில் பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பல விளையாட்டுகள் இருக்கிறது, கராத்தே, அது பாக்ஸிங், இந்த மாதிரியான விளையாட்டுகள் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு விளையாட்டுனா எல்லாமே அடங்கிய ஒரு விளையாட்டாக இருக்கிறது. இது பிள்ளைகள் இதை பற்றியான ஒரு அவேர்னஸ் இருந்தால் இன்னும் நிறைய பள்ளிகளில் பிள்ளைகள் சேருவாங்க. எங்களுடைய கோச் நன்கு பழக்கப்படுத்தி பிள்ளைகளை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் பங்கெடுக்க வைக்கிறாங்க. பங்கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் பள்ளியில் பங்கெடுக்கக்கூடிய மாணவர்கள் இதில் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணுறாங்க. அது சந்தோஷம் எங்களுக்கு. அதனால் இதன் மூலமாக நான் என்ன பல பள்ளிகளுக்கு தெரிவிக்கிறேன்னா, உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் ஊக்குவித்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளும் இதை பற்றிய தெளிவுகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. கூட வந்து எப்படி அறிமுகமாச்சு? இப்போ மாஸ்டர் வந்து எப்படி சொன்னார், அதை வந்து நீங்கள் எப்படி அசெப்ட் பண்ணீங்க? இந்த மாதிரி விளையாட்டு நீங்கள் யாருமே தெரிஞ்சதா எப்படிங்கிறது? இதை பற்றியான தெளிவுகள் எங்களுடைய பிரின்சிபல் மேம் கொஞ்சம் சொல்லுவாங்க. பரவாயில்ல. நீங்கள் இந்த விளையாட்டு மூலமாக வந்து அரசுக்கு என்ன சொல்ல வரீங்க சார்? அரசுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கைனா, தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்துறை இதை பற்றிய ஒரு புரிதலை எல்லா மாணவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். நம்முடைய கல்வித்துறை மூலமாக, விளையாட்டுத்துறை மூலமாக இதை எல்லா பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரிவித்தீர்கள் என்றால் பிள்ளைகள் இதன் மூலமாக பயனடைவார்கள். பங்கெடுத்து பல போட்டிகளில் பங்கெடுத்து பயனடைவார்கள் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கணுன்றதை என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். இந்த விளையாட்டு வந்து எப்படி அறிமுகமாச்சு? மாஸ்டர் சொல்லும் போது எப்படி உங்களுக்கு இந்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இந்த விளையாட்டு யாருனே தெரிஞ்சது அந்த விளையாட்டு கூடுங்கிறது இருக்கிறது தெரியுமா எப்படின்னா? எங்களுடைய பள்ளியின் பெயர் புனித தோமையார் சீனியர் செகண்டரி சிபிஎஸ்இ பள்ளி. இது திமேத்தியூ அப்படிங்கிற மாஸ்டர் தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேண்டமிக்கு முன்னாடி அவங்க கராத்தே மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பேண்டமிக்கு அப்புறம் வந்து இப்படி கூடோங்கிற ஒரு விளையாட்டு இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடற்தகுதி அதோடு சேர்த்து மனசு, மூளை எல்லாமே இது சம்மந்தப்பட்ட ஒரு இதாக இருந்தது. ஸோ அந்த டைமில் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வந்து எல்லா பள்ளி மாணவர்களுமே இந்த மூன்றுலேயுமே கொஞ்சம் பின்தங்கிய சூழ்நிலையில் இருந்தாங்க. அதனால் இந்த விளையாட்டை வந்து நாங்கள் எங்கள் பள்ளியில் அறிமுகப்படுத்தினோம். போன வருஷம் தேசிய அளவிலான ஒரு போட்டியில் எங்களுடைய மாணவன் பிரைசன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இங்கே அவங்க வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கே நடந்த அந்த இதில் வந்து பிரான்ஸ் மெடல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது மிச்ச மாணவர்களுக்கு இப்போ ஊக்குவிக்கும் மாதிரி இருந்தது. அதனால் இப்போ ஸ்டேட் லெவலில் 5 மாணவர்கள் கலந்து கொண்டாங்க. அதில் 3 மாணவர்கள் வந்து கோல்டு மெடலும், 2 மாணவர்கள் வந்து சில்வர் மெடலும் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை இன்னும் நாங்கள் எங்களுடைய பள்ளியில் ஒரு கோகரிக்குலர் ஆக்டிவிட்டியாக ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் பெற்றோர்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி இன்னும் அதை அடுத்த லெவலில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் எத்தனை மாணவர்கள் வந்து இந்த கூடோ வந்து பயிற்சியில் இருக்காங்க? கிட்டத்தட்ட இப்போ 20 பேர் இருக்காங்க எங்ககிட்ட. ஸோ கராத்தே அண்ட் கூடோ ரெண்டும் கம்பைண்டாக, அதில் கூடோவுக்கு மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 குழந்தைங்களை மாஸ்டர் வந்து பயிற்றுவிச்சிட்ருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி இளம் வயதில் மாணவர்கள் வந்து விளையாட்டு, அதாவது இந்த மாதிரியான ஒரு புதுமையான விளையாட்டை மாணவர்களுக்கு கொடுக்கறது வந்து எப்படி பார்க்குறீங்க? இன்னும் எத்தனை மாணவர்கள்லாம் ஊக்குவிக்கலாம்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பள்ளிக்கூடத்தில்? இது வந்து ஒரு புதிய முயற்சி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய உடல், மனசு அண்ட் தென் மூளை எல்லாமே இதுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் ஸ்கில் வேணும். உடல் வந்து ஒத்துழைச்சா தான் அதை பண்ண முடியும். ஸோ ஒரு ஒருமுகத்தன்மை இருக்கணும். ஸோ எல்லாமே சேர்ந்து இதில் கிடைக்கிறதுனால இதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய எஜுகேஷ்னல் சைட்லேயும் அவங்களால நல்லா ஷைன் பண்ண முடியும். இங்கே இருக்க எல்லா குழந்தைங்களுமே படிப்புலையுமே நல்ல ஆர்வம் உள்ளவர்களாக, நிறைய மார்க் எடுக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்காங்க. ஸோ எமோஷ்னல் கோஷன் அண்ட் இன்டர்ஸ்டிஷியல் கோஷன் எல்லா லெவல்லையுமே அவங்களால வந்து ஷைன் ஆக முடியுது. அதனால் இந்த விளையாட்டை அறிமுகப்படுத்தி அதில் குழந்தைங்க சாதிச்சுக்கிட்டு இருக்கிறது எங்கள் பள்ளிக்கு வந்து கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமையாக தான் நாங்கள் கருதுகிறோம். இந்த மாதிரியான விளையாட்டுகளை அரசு எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்? ஏன்னா இப்போ 6வது தடவையாக தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கூடவுல நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. இன்னும் எந்த அளவுக்கு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து இப்போ நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு, அதாவது கவர்மெண்ட்டில் இருக்க போஸ்டிங்காகட்டும் இவங்களுடைய ஃபர்தர் ஸ்டடீஸுக்குமே இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கேமாக அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கே ரீசெண்டாக தான் எங்களுடைய மாணவன் வந்து அந்த நேஷ்னல் லெவலில் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. அதனால் இந்த காரணங்களையெல்லாம் காமிச்சு பெற்றோர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த கேமை வந்து இந்த ஆக்டிவிட்டி ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியை இன்னும் கொண்டுட்டு வரலாம். சிலம்பம் கராத்தே மாதிரி இன்னும் மக்களுக்கு இந்த போட்டியினுடைய பெயரோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸோ தெரியல. ஸோ அதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கார் ரேஸு கூட வந்து ஸ்போர்ட்ஸில் தான் சேர்ந்தது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்ணியிருந்தார். ஸோ இப்படி வரும்போது இந்த மாதிரி விளையாட்டை எந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க உடனடியாக? ஸோ இது மாதிரி தனியார் பள்ளிகளில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசு பள்ளிகள்லையும் இதை கொண்டுட்டு வந்தாங்கன்னா மாணவர்களை வந்து இதை இன்னும் திறமையான மாணவர்களை நம்ம உருவாக்க முடியும். திறமையான மாணவர்கள்ங்கிறத விட ஒரு நல்ல மாணவனாக நம்ம அவங்கள உருவாக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி. வணக்கம் சார். முதல் முறையாக வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரியான கூட விளையாட்டை வந்து நீங்கள் பயிற்சி அளிக்கும் போது எப்படி இருந்தது? ஸோ எப்படி அசெப்ட் பண்ணிட்டாங்க இங்கே இருக்கிற ஃபாதரும் சரி ஹெட்மாஸ்டரும்? எப்படி நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரியான விளையாட்டு இப்படி ஒன்று இருக்குது? வணக்கம். நான் வந்து கூடோ ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனில் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். ஸ்கூல் சேர்ந்த ஆமஸ் அகாடமியில் நான் கராத்தே மாஸ்டர், அதை கூடோ பயிற்சியாளராக இருக்கிறேன். நான் கராத்தே தான் சொல்லிக் கொடுக்கும்போது கூடோன்றது ஒரு தனி ஹார்ட், இது மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட். கராத்தே, டேக்கோண்டோ, பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், அக்கீடோ, ஜூடோ, இந்த மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்டை எம்எம்ஐ ஃபைட்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் பண்ணது ஜப்பானிய மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட். இப்போ ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் பண்ணது ஸ்போர்ட்ஸ், இது வந்து ஸ்போர்ட்ஸாக இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் இருக்குது. ஹெட் கேரு, சின் பேடு, செஸ்ட் பேடு, மவுத் கார்டு, கிரைன் கார்டு, இதெல்லாம் ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சு நாங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் ரீதியாக இந்த மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்டை நாங்கள் கொண்டு போகிறோம். ரெண்டு விதமான ஃபைட் இருக்குது. இன்னொன்று வந்து டோட்டல் ரிங்கில் பண்ணுறது, அது நாக்கோ சிஸ்டம், அது வந்து ஸ்போர்ட்ஸ், அது வந்து அங்கீகாரம் கொடுக்கல. நான் தமிழ்நாடுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக நான் சொல்ல வேண்டியது என்னவென்னா, எங்களுடைய கலையான கூடோவை எஜிஐடியில் வந்து அங்கீகாரம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 இயராக அதை நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இந்த கேமை வந்து அங்கீகாரம் வந்து எஜிஐடியில் உதயநிதி அண்ணன் அவர் வந்து பரிந்துரைப்படி, சிஎம் அவர்கள் பரிந்துரைப்படி சேர்ந்தால் ப்ரைவேட் ஸ்கூல் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்கள் பயன்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 3% அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த பிள்ளைங்க வந்து காலேஜ் படிக்கிறதுக்கும் ஜாபுக்கு போகிறதுக்கும் அது யூஸ்ஃபாக இருக்கும். ஆனால் இந்த கலை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 6 இயர் தான் ஆகுது. 6 இயராக தான் நாங்கள் வழிநடத்திட்டு இருக்கிறோம். எங்களுடைய கூடவுடைய தலைவர் கந்தமுத்தின் திருச்சியில் இருக்கிறாரு. இப்போ கடந்த ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 நடந்த தமிழ்நாடு
சிக்ஸ்த்து கூடோ சாம்பியன்ஷிப்பில் வந்து சென்ட் தாமஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரைசன், நிக்குல், ரோகிசா இவங்க மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஜீவன், மித்துன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மெடல் வின் பண்ணிக்கிறாங்க. நவம்பர் 5லேருந்து 12ஆம் தேதி வரை நடக்கின்ற குஜராத்தில் நடக்கிற நேஷ்னல்ஸ்க்கு இவங்க தகுதி பெற்றிருக்கிறாங்க. இதில் மூணு விதமான போட்டி, ஒன்று அக்ஷய்குமார் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ், இன்னொரு நேஷ்னல் காம்படிஷன், நெக்ஸ்ட் ஃபெடரேஷன் காம்படிஷன். இந்த மூணு காம்படிஷனில் இவங்க சென்ட் தாமஸ் அகாடமி ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் ஆகியிருக்கிறாங்க. ஓகேங்களா சார்? இப்போ இந்த மாதிரி விளையாட்டில் வந்து பாதுகாப்பு என்ன மாதிரி சார்? இப்போ இளம் இதுலேருந்து ஃபைட்டில் வந்து எப்படியாவது ஒரு பாதுகாப்பு தேவை, இதில் என்ன மாதிரி இருக்குது? நீங்கள் ஒன்று கூட சொன்னீங்க அங்கீகாரம் பெற முடியல ஒரு விளையாட்டில் வந்து, எதனால் அங்கீகாரம் கிடைக்கல? அங்கீகாரம் அதுக்கு தேவையான நாங்கள் டோர்னமெண்ட் பண்ணி அதோடைய லெட்டர்லாம் நாங்கள் வந்து எஜ்ஜாட்டிட்டு அனுப்பிச்சிட்டோம் சார். இது அரசாங்கம் கொஞ்சம் துருவியாக கொஞ்சம் அது கொஞ்சம் பரிசீலனை பண்ணாங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகும். இப்போது 12th வரையும் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் கூட காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் கூடல பிள்ளைங்க படிக்கலாம். ரெண்டாவது இந்த எங்களுடைய கூட வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து அங்கீகாரம் உண்டு. தமிழ்நாட்டில் தான் நான் சொல்ல வரேன், தமிழ்நாடு இல்லாமல் மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே அங்கீகாரம் இருக்குது. ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இருக்கிற மற்ற ஸ்டேட்டில் எல்லாமே அங்கீகாரம், நான் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அங்கீகாரம் இன்னும் கொடுக்காமல் இருக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து HJFA மேட்ச் வந்து நெக்ஸ்ட் இந்த மந்த் நடக்க போகுது, கராத்தே நடக்கப்போகிறோம். அதை மாதிரி எங்களுக்கு அங்கீகாரம் துறையாக நடத்துனா இந்த கூடவும் எங்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம், HJFAல வந்து நடத்துவோம். அதனால் அரசாங்கம் வந்து இது துறையாக கொஞ்சம் எங்களை அங்கீகாரம் கொடுக்கணுமா இந்த வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட பேர் சொல்லுங்க. ஹாய், ஐ எம் பிரேசிங் கிரில்ஸ். ஐ எம் ஸ்டடிங் சென்ட் தாமஸ் அகாடமி சிபிஎஸ்இ ஸ்கூல். ஐ எம் 5th ஸ்டாண்டர்ட். ஐ வான் அ கோல்டு மெடல் இன் 6th தமிழ்நாடு ஸ்டேட் டோர்னமெண்ட் விச் இஸ் ஹெல்ட் ஆன் 30 August. தேர்ஸ் ஒன் நேஷ்னல் டோர்னமெண்ட் இன் குஜராத். ஐ சோலி பிக் அ கோல்டு மெடல் ஃபார் தமிழ்நாடு. தேங்க் யூ. Hi, my name is Nikhil. I'm studying in 3rd A. I got gold medal in 6th Tamil Nadu state kudo tournament. Thank you. My name is Rohit Sai. I am studying St. Thomas Academy CBSE school. I won gold medal 6th Tamil Nadu Kudo state tournament. Thank you. Silver. Hello, my name is Mithun Advik. I am standing in St. Thomas Academy Senior Secondary CBSE School. I am got a silver medal in 6th Tamil Nadu State Kudo Tournament. Thank you. My name is K.S. Jeevan. I am studying in St. Thomas Academy Senior Secondary CBSE School. I am won silver medal in 6th Tamil Nadu Kudo state level tournament. There are November on national Kudo tournament in Gujarat. I will surely won a gold medal for Tamil Nadu. Thank you.